ஹலோ கைஸ் வெல்கம் டு பார்பல்ஸ் அண்ட் தம்பிள்ஸ் யூடியூப் சேனல். ஸோ கைஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேலஸ்தெனிக்ஸ் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேலஸ்தெனிக்ஸ்னால் என்ன, கேலஸ்தெனிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கேலஸ்தெனிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் மசில் பில்டிங் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம்மில் ஒரு ரிப்புடு காய் அவனோட ஃபுல் பாடியவே புல்லப் பாருக்கு மேலே கொண்டு போவான், அது ஒரு கேலஸ்தெனிக்ஸ். டிப்ஸ் ஒரு கேலஸ்தெனிக்ஸ், புல்லப்ஸ் ஒரு கேலஸ்தெனிக்ஸ், புஷ்அப்ஸ் ஒரு கேலஸ்தெனிக்ஸ், ஹியூமன் ஃப்ளாக் ஒரு கேலஸ்தெனிக்ஸ். எந்த விதமான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணாமல் முழுக்க முழுக்க உங்கள் பாடி வெயிட் யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா கேலஸ்தெனிக்ஸ். ஸோ கேலஸ்தெனிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நோ எக்யூப்மெண்ட் நெசசரி. கேலஸ்தெனிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் தேவை கிடையாது. இம்ப்ரூவ்ஸ் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த். கேலஸ்தெனிக் மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் த பாடியை மிமிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், லைக் புஷ்ஷிங், புல்லிங், ஸ்குவாட்டிங் அண்ட் ஜம்பிங். ஸோ இந்த மாதிரியான கேலஸ்தெனிக்ஸ் மூவ்மெண்ட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப அது நம்மளுடைய ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்க்ரீசஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. கேலஸ்தெனிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறப்ப அது நம்ம பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். பில்ட்ஸ் லீன் மசில் மாஸ். கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்ஸை ஒரு விதமான காம்பவுண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப மல்டிபிள் மசில் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புஷ்அப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுடைய செஸ்ட், ட்ரைசப்ஸ், ஷோல்டர் மசில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம புல்அப்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுடைய பைசப்ஸ், ஷோல்டர்ஸ், பேக் மசில்ஸ் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேலஸ்தெனிக் மூவ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணுறப்ப மல்டிபிள் மசில் குரூப்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இந்த கேலஸ்தெனிக் மூவ்மெண்ட்ஸை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளால் லீன் மசில் மாஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். அதோட ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா மோர் டோன்ட் அண்ட் டிஃபைன்டு ஃபிசிக். ஸோ இந்த கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணி நம்மளால் மசில் பில்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஜிம்மில் போய் வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ஓகே தான், பட் இந்த கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஓவரால் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மில் போய் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்க, லேட் புல் டவுன் பண்ணுறீங்க, டெட் லிஃப்ட்லாம் பண்ணுறீங்க, பட் புல்அப்பில் உங்கள் பாடியை புல் பண்ண முடியல, புஷ்அப்ஸில் உங்கள் பாடியை புஷ் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு தான் மீனிங். ஏன்னா இந்த கேலஸ்தெனிக் மூவ்மெண்ட்ஸான புல்அப்ஸ், புஷ்அப்ஸ், டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஹேண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷோல்டர் பவரை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களால் வெயிட் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பாடி வெயிட் 80 kg, இப்போ நீங்கள் லேட் புல் டவுனில் 50 kg 12 reps பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் புல்அப்ஸில் 3 or 4 reps பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் லேட் புல் டவுனில் ஜஸ்ட் 50 kg தான் நீங்கள் புல் பண்ணுறீங்க, பட் புல்அப்ஸில் உங்கள் ஹோல் பாடி வெயிட்டான 80 kg நீங்கள் புல் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப லேட் புல் டவுனை விட புல்அப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட லேட் க்ரோத்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியும் உங்களால் மசில் பில்டிங் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட்ஸில் மாஸ்டராக இருக்கிறீங்க, உங்களுடைய பாடி வெயிட் யூஸ் பண்ணி நீங்கள் கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட்ஸில் உங்களால் நிறைய ரெப்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெயிட் ஆட் பண்ணி கூட நீங்கள் கேலஸ்தெனிக் ஒர்க் அவுட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கேலஸ்தெனிக்ஸ் பற்றி பேசினது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.